திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனை பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். தேசத்திலே லிவிங் டுகெதர் கலாச்சாரத்தை நிமித்தமாக ஏற்படுகின்ற கொலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறதை பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாளிலே டெல்லியிலே இளைஞர் ஒருவர், அப்தப் என்று சொல்லப்படுகிற இளைஞர் ஒருவர், தன்னோடு தொடர்பில் இருந்த இளம் வாலிப பெண்ணை 35 துண்டுகளாக வெட்டி அவரை வீட்டிலே வைத்து தடயமே இல்லாமல் கொலை செய்ய முயன்று, தொடர்ந்து அவருடைய சடலத்தின் துண்டுகளை அந்த மாநிலம் முழுவதும் விசிறி எறிந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது அவரை காணவில்லை என்ற புகாரின் பேரிலே விசாரணை செய்யப்பட்டு அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன்னோடு ஒரே இடத்திலே மகாராஷ்டிராவில் பணிபுரிந்து வந்த அந்த இளம்பெண்ணோடு கூட தொடர்பில் இருந்த இந்த நபர், ரெண்டு பேருடைய குடும்பத்திலும் திருமணத்திற்கு எதிர்ப்பு இருந்தபடியினாலும் மட்டுமல்ல, திருமணம் செய்வதற்கு இந்த வாலிபர் அவருக்கு உறுதுணையாக அல்லது உடன்பாடு அளிக்காததினாலே, அதை தொடர்ந்து அந்த பெண் வலியுறுத்ததினாலும் மட்டுமே அவர் கொலை செய்திருக்கிறார் என்பது அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு கொடிதான கலாச்சாரம் தேசத்திலே அதிகரித்து வருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு சம்பவம் மத்திய பிரதேச மாநிலத்திலே ஜபல்பூர் பகுதியிலே, அங்குள்ள மேகாலயா என்று சொல்லப்படுகிற ஹோட்டலிலே அபிஜித் என்று சொல்லப்படுகிற ஒருவர் தன்னோடு தொடர்பில் இருந்த மற்றொரு பெண்ணை, அவர் மற்றொரு வாலிபரோடு கூட தொடர்பில் இருந்தபடினாலே கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அவரை வீடியோவாக எடுத்து அதை சமூக ஊடகங்களிலே பரப்பியிருக்கிறார், சமூக வலைதளங்களிலே பரப்பியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவும் லிவிங் டுகெதர் நிமித்தமாக உண்டான காரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து இளம் பெண்கள் ஏமாற்றப்படுவது, வஞ்சிக்கப்படுவது, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெற்றோர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு கூட, மிகப்பெரிய ஒரு கனவோடு கூட ஒவ்வொரு பிள்ளையையும் படிக்க வைத்து ஆளாக்கி அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அதையும் மீறி குடும்பத்தை எதிர்த்து இப்படி தவறான முடிவுகளை எடுத்து இது நிமித்தமாக வஞ்சிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவது, அவமானப்படுத்தப்படுவது என்பது தொடர்ந்து தேசத்தில் அதிகரித்து வருகிறது. மட்டுமல்ல, நம்முடைய சட்டத்திலே இதற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதும் ஒரு வேதனையான காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மத்திய அமைச்சர் ஒருவரும் இதற்கு அதிகமாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட லிவ்இன் டுகெதர் வாழ்க்கையிலே இளம்பெண்கள் ஈடுபடுவது சரியல்ல என்பதை குறித்து நம்முடைய மத்திய அமைச்சரும் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிற சம்பவங்கள் தடுக்கப்பட, இளம்பெண்கள் ஜாக்கிரதையோடு ஞானத்தோடு நடந்து கொள்ள, நம்முடைய தேசத்திலே உள்ள வாலிபர்களுக்காக, வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக, அவர்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்த, அவருடைய சிந்தைகள் கெடுக்கப்படாதிருக்க, அவர்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க, இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையே அவர்கள் இழந்து போகிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தடுக்கப்பட நாம் கர்த்தரை ஜெபிக்கப் போகிறோம். இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி, இளம் பெண்களை இளம் ஆண்களை வஞ்சித்து, இப்படி திருமணத்திற்கு முன்பதாக கணவன் மனைவி என்று சொல்லி இணைந்து வாழ்வதற்கு ஒப்புதல் அளித்து அதன் பேரிலே இறுதியிலே அவங்களுடைய வாழ்க்கையே தொலைத்து கொள்கிற சம்பவங்கள், இது முற்றிலும் தடுக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் இந்த மாதிரி ஆவியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து வெளியே வரணும். இளம் பெண்கள், படித்த பெண்களுக்குள்ள ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணும். இது தவறு என்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே, த லிவ்இன் டுகெதர் கலாச்சாரத்தை நிமித்தமாக ஆண்டவரே உண்டாகிற கொலைகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இளம் வாலிப பெண்கள் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், தான் ஒரு வாலிபரை நன்றாக அறிந்து கொண்டு திருமணம் செய்தால் தங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கிற தவறான நோக்கத்தோடு போகிற இப்படிப்பட்ட பெண்கள் வஞ்சிக்கப்பட்டு இறுதியிலே கொலை செய்யப்படுகிறார்கள்.
தன்னை போல பல பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறவர்தான் தன்னோடும் தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதை அறியாமலேயே வஞ்சிக்கப்படுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே. இதிலிருந்து ஒவ்வொரு வாலிப பெண்களும் தப்புவிக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய தேசத்தை ஆண்டவர் இப்படிப்பட்ட தவறான சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து ஆண்டவரே அதை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கிற செயல்பாடுகள் முற்றிலும் மறைய வேண்டும் ஆண்டவரே. இனி வரும் நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம், தேசத்திலே ஆண்டவரே இளம் வாலிப பெண்களை, வாலிபர்களை வஞ்சித்து அவர்களை அழித்து போட போராடுகிற எல்லா வஞ்சிக்கிற ஆவிகள், இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், கள்ள தொடர்பை வைக்க தூண்டுகிற ஆவிகள் அழிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதிலிருந்து ஒவ்வொரு இளம் வாலிபனும் ஆண்டவரே, வாலிப சகோதரிகளும் விடுதலை ஆகட்டும். யாரேனும் இதிலே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருந்தால் அதிலிருந்து பத்திரமாக வெளியே வர நீங்க ஞானத்தையும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்கு உரிய நடவடிக்கை எங்களுடைய அரசாங்கம் எடுத்து வரும் நாட்களிலே இது முற்றிலும் தடுக்கப்படணும் ஆண்டவரே. அந்நிய கலாச்சாரம் எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே சரி என்று சொல்லி நியாயப்படுத்தப்பட்ட அதிநிமித்தமாக பாவங்கள் ஆண்டவரே தகப்பனே தேசத்திலே அதிகரிக்காதபடிக்கு ஆண்டவரே, தேசத்திலே இப்படிப்பட்ட வன்முறைகள், கொலைகள் ஆண்டவரே இளம் பெண்களுக்கு எதிராக ஆண்டவரே தகப்படை தூண்டப்படாதபடிக்கு, இளம் வாலிபர்கள் ஆண்டவரே அழிக்கப்படாதபடிக்கு உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும் நாட்கள் முற்றிலும் தடுக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.